சென்னையில ஷாப்பிங்னாலே டி நகர் தான் இல்லையா? தீபாவளி பொங்கல் அப்படின்னு நம்ம எப்போ பிளான் பண்ணாலுமே டி நகருக்கு தான் போய் ஷாப்பிங் பண்ணுவோம். ஆனா அங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாருமே அங்க வர்றதுனால டிராபிக் அதிகமாயிடுதுங்க. அந்த டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு மேம்பால கட்டிட்டு இருக்காங்க. அந்த மேம்பால பணிகள் இப்போ இறுதி கட்டத்துல இருக்கு, பினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு. அதை பத்தி விரிவா நம்ம செய்தியாளர் ராஜ்குமார் சொல்றாரு, நீங்களே பாருங்க. சென்னை நகரில் நாம் ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஞாபகம் வருது டி நகர் தான். பண்டிகை நாட்கள் மட்டும் இல்லாமல் வார இறுதி நாட்கள் எல்லா நாட்களையுமே இங்கே டி நகரில் எப்போவுமே சந்திக்கக்கூடிய ஒரு சவால் டிராஃபிக் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை தான். போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்காக சென்னை மாநகராட்சி டி நகர் பகுதியில், குறிப்பாக சிஐடி நகர்லிருந்து தெற்கு உஸ்மான் சாலை வரை மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. 131 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்டீல் பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய இரும்பு தூண்களால் அமைக்கக்கூடிய மேம்பால பணிகள் 1.2 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 85% பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. டி நகர் பகுதியில் எப்போதுமே போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது. வழக்கமா ஷாப்பிங் வருது மட்டுமே இல்லாம இங்க டி நகர் பஸ் டெர்மினஸ் இருக்கு, பக்கத்திலே வந்து வெஸ்மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. எனவே இந்த இடங்கள்லாம் டி நகர் பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்களினுடைய எண்ணிக்கை அதிகம், போக்குவரத்து நெரிசலும் இருக்கு. தற்போது இந்த மேம்பால பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில கிட்டத்தட்ட இன்னும் 1 மாதங்களில் பணிகள் முழுவதுமாக முடித்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதனால ஒரு பக்கம் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பனகல் பார்க் வழியா சென்று தேனாம்பேட்டை வழியா சென்றுதான் அண்ணாசாலைக்கு செல்ல முடியும். எனவே போக்குவரத்து மாற்றமும் இந்த பகுதியில் இருக்கிறது. எனவே நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமாகாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் பணிகளை வேகப்படுத்தி முழுவதுமாக முடித்து டிசம்பர் மாதம் இறுதிக்குள் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒலிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.